ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியா ஒரு டைம் போட்டு டேட் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல குடுத்துற மாதிரி 16 ஸ்டார்ட் பண்ணி டோக்கன் கொடுத்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாலு நாள்ல பணத்தையும் கொடுத்துருவோம். ஏன்னா தள்ளுபடி இது தள்ளுமுள்ள ஆயிடக்கூடாது. அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி கோவிட்ல கொடுத்த மாதிரி இல்ல இல்ல அந்த கேம்பும் போடப்பட்டிருக்கு. இந்த சர்டிபிகேட் தொலைச்சவங்க அதே மாதிரி இந்த ரேஷன் அட்டை தொலைச்சவங்க அந்த கேம்பும் விரைவில் அறிவிக்கப்படும். ரேஷன் அட்டை இருக்கிறவங்க தான் ரேஷன் மூலியமா வாங்க முடியும் அந்த பைசாவை. பல பேர் வந்து ஊர்ல ரேஷன் கார்டு இருக்கும், இங்க வந்து இருப்பாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த குடும்பத்தை அந்த தண்ணியில அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க எப்படி சார் பணத்தை வாங்க முடியும்? கோவிட்ல எப்படி கொடுத்தோமோ அது வந்து ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு, முறையா போய் சேர்ந்தது. கோவிட் 2000 கொடுக்கும்போது அதனால அந்த முறையை பின்பற்றோம். இது கொடுக்காததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா அதன் பிறகு அதிகாரியோடு பேசி அது சரி செய்யப்படும். கோவிட் டைம்ல வந்து எல்லாருமே பெரும்பாலான ஊருக்கு போயிட்டாங்க, அதனால எந்த விதமான பெரிய இதுவும் இல்ல. பட் ஆனா இப்ப வந்து நிறைய மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம்? இல்லைங்க, கோவிட் அப்பவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. சில பேர் ஊருக்கு போயிருந்தாங்கனாலும் விடுபட்டவங்கலாம் வந்து அதுக்கு தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டது, அதுக்கு தனியாக காலம் ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி இதுவும் எல்லாருக்கும் போய் சேரும், கண்டிப்பாக போய் சேரும். எப்படி நம்ம இதை பிரிக்க போறோம்? ஏன்னா சென்னை முழுவதும் பாதிக்கப்பட்டு இல்லை, இதில் இல்லாத பகுதி ஏதாவது எடுப்பீங்களா? எப்படி அதை நம்ம கணக்கெடுக்க போறோம்? பேசி நான் அரசு அதிகாரியோட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, அது அடுத்த 3 வருஷத்துக்கு டைப் பண்ணிருக்கிறோம். சென்னையில வந்து நடத்த போறோம். நம்ம தமிழ்நாட்டு வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து லீலா பேலஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பொதுமக்கள் பார்வையிடுறதுக்கு இல்ல சிறப்பு விருந்தினர்கள் வருகைக்கு ஏதாவது ஏற்பாடுகள் ஏதோ சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படுமா? துறை அதிகாரிகிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.